காசு இல்ல, யார்கிட்ட போய் கடன் வாங்குறது? கடன் வாங்கினா தோழர்கள் கேட்ட கொடுப்பாங்க. இருந்தாலும் கடன் வாங்க மனமில்லாமல் கடன் வாங்கணும். ஆனால் அதை ஒரு நம்பிக்கையான முறையில் கடனை வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பொருளை, தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை, கவச உடையை, போர்ல போறதுக்கு போகும்போது வேலை போட்டு போவாங்க, ஆயுதங்கள் வெட்டினா தாக்காம இருக்கிறதுக்காக வேண்டி அப்படிப்பட்ட கவச ஆடையை தலையிலிருந்து போடுவாங்க. ஒரு தொப்பிதான் இருக்கும், அப்படியே சங்கிலி சங்கிலியா முகத்துல தொங்கும். வாழை வச்சு வெட்டினா கூட முகத்துல நேரடியாக அந்த தாக்குதல் வந்து விழால். அதற்காக அணியப்படக்கூடிய ஆடை, கவச ஆடை. நபிகளாயும் செல்லாலை செலவினவர்கள், பல்வேறு போர்க்களங்களை சந்தித்தவர்கள், தாங்கள் வர்ணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவர்களுக்கு தேவையான அந்த பொருளாதாரத்தை பெறுவதற்காக வேண்டி தன்னுடைய கவச ஆடையை அவர்களுடைய ஆட்சியின் கீழிருந்து ஒரு யூதரை அழைத்து அந்த யூதரிடத்திலே கொடுத்து அடமானமாக கொடுத்துவிட்டு, அடமானமே வட்டி இல்லாத அடமானம் கொடுத்துவிட்டு, அவற்றிருந்து கொஞ்சம் காசு பணத்தை வாங்கிட்டு வந்து தங்களுடைய தேவையை நிறைவேற்றுறாங்க. காசு பணத்தை திரும்ப கொடுத்து அவர்கள் அந்த பொருளை மீட்பதற்குள்ளாக மரணம் அவர்களை சந்தித்து விடுகிறது. அடமானம் தன்னுடைய கவச உடையை, அடமானம் வைத்த அந்த கவச உடையை மீட்டு திரும்ப பெற முடியாத அளவிற்கு அவர்களுடைய மரண நேரத்திலே செல்வத்திலே அந்த அளவிற்கு தலைகிறார்கள். நம்ம வறுமை கோடு, வறுமை கோடுங்கிறத வறுமை கோட்டு கீழே இருக்கிறார்கள் கவர்மெண்ட் சொல்லும். அவர் மூணு நேரம் நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார், வறுமை கோட்டுக்கு கீழே ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப ஏழையா இருக்கிறாரு, செலவுக்கு இல்லாம சிரமப்படுறாரு. அவர்கள் தான் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள் என்று சொல்லி அரசாங்கம் அவர்களை தனியாக குறிப்பிடுக்கிறது. அந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்களை விட அன்னலம் பெறுகிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மிக மிக பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்களே அவர்களுடைய இறுதி கால வாழ்க்கை. ஆரம்பத்தில் கோடீஸ்வரன், கடைசியிலே பொருளாதாரத்திலே ஒன்றுமில்லாத ஒரு ஓட்டாண்டியாக மாறிப்போன ஒரு நிலை. ஒரு தலைவரை காட்டுங்க, நீங்க ஒரு தலைவரை நீங்க காட்டுங்க. ஆரம்பத்தில் லட்சாதிபதி தலைவர் ஆனதற்காக வேண்டி அவர் இப்படிப்பட்ட நிலையை சந்திச்சார், ஒருத்தரை காட்டுங்க நீங்க. ஆரம்பத்தில் கஷ்டம், பின்னாடி கஷ்டம், சில பேர் காட்டுவீங்க. அப்படி சில பேர் இருக்கலாம், அங்க இருந்து காசு எடுக்கலங்க, ஆரம்பத்தில் இப்படி இருந்தாலும் அப்படியே போனார்னு. ஆரம்பத்தில் செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு தலைவர், ஒரு மனிதர், அவர் ஒரு கொள்கையை உலகத்திலே சொல்லுகிறார், மக்களை வென்றெடுக்கிறார், ஒரு தலைவராக உருவெடுக்கிறார், ஒரு ஜனாதிபதியாக ஏற்றம் பெறுகிறார். எந்த அளவிற்கு அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய வல்லரசுகள் கூட நபிகள் நாயகத்துடைய அரசாங்கத்தை பார்த்து, அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பார்த்து மிரண்டு போகிற அளவிற்கு பிரம்மாண்டமான ஆட்சிக்கு சொந்தக்காரராக திகழ்ந்த அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை தலைகீழ் மாற்றம், யாரையும் பார்க்க முடியல. இப்படிப்பட்ட தலைவரை மாமனிதர் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்க முடியும்? உன்னதமானவர் இல்லையா? மற்றெல்லா தலைவர்களை விட இவர் உயர்ந்தவர் இல்லையா? ஆரம்பத்தையும் கடைசி விடுங்க, இடைப்பட்ட வாழ்க்கை இருக்குது. அவர் நபித்துவத்தை துவங்கி ஏகத்துவத்தை சொல்ல துவங்கி கடைசி மரணிக்கின்ற காலம் வரைக்கும் உண்டான அந்த 23வது கால வாழ்க்கையின் இடைப்பட்ட வாழ்க்கையை ஒருவர் ஆய்வு செய்ய புகுந்தார். படிக்க ஆரம்பித்தால் சொல்லுவாங்க, கல்லஞ்ச காரணை கரையை வைக்கும்னு. அவருடைய வாழ்க்கையை அங்குலம் அங்குலமாக நீங்கள் ஆய்வு செய்ய நினைத்தால், கேட்டு உணர நினைத்தால், கலங்காத கண்களும் கண்ணீர் வடிக்கும். காந்தி சொன்னார், நம்முடைய தேசத்தில் கருதப்படக்கூடிய காந்தியடிகள் சொன்னார், நான் சிறைப்பட்டிருந்த காலத்தில் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தேன், படித்து முடித்த பொழுது என் கண்கள் கண்ணீர் வடித்தன. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு
பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்துகிறது. தாய் அன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மன்னடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1 போன் 044252215226. ஜாதி மட்டும் இல்ல, அவங்களுடைய வாழ்க்கையை உண்மையா படிச்சா நீ முஸ்லீம் வாழ்க்கையை படிக்கிறோம் பேசுறேங்கிறாங்க. நீ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை உயிரோட்டமா படிக்கிற, உயிரோட்டமா பேசல, உயிரோட்டமா கேட்கல, ஏதோ கதகேட்ட மாதிரி கேட்கிற. மத்த தலைவர்களை என்ன லிஸ்ட்ல வச்சிருக்கீங்க அந்த லிஸ்ட்ல வச்சு கேட்கிற. நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையை அங்குலமா அழைச்சி ஆராயல. உள்ளத்தில ஈர்ப்போடு அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை உள்ளன்போடு நீங்கள் படித்து பார்த்தால், யாராக இருந்தாலும் சரி அழாமல் அவருடைய வாழ்க்கையை படித்து முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கையா, இப்படி ஒரு தூய்மையா, இப்படி ஒரு நேர்மையா, இப்படி ஒரு ஒழுக்கமா என்று வியந்து போற்றுகிற அளவிற்கு, கண்ணீர் வடிக்கிற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 கால நபித்துவ வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்திருந்ததை பார்க்க முடிகிறது. சிலவர்கள் மக்காவில் 10 வருஷம், 13 வருஷம், அதிக்கு மேல அடி, பயங்கரமான சிரமம். நபிகளாயத்தினுடைய கண்களுக்கு எதிரே அவருடைய தோழர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக. பிலால் போன்ற நபிகளாயத்திற்கு நெருக்கமாக இருந்த தோழர்கள் சுடு மலரிலே போட்டு பொசுக்கப்படுகிறார்கள், குத்தப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். வேதனை, வேதனை, வேதனை என்று சொல்லி 13 உச்சகட்ட வேதனை அனுபவித்து இல்லையிலே இந்த மக்காவில் நாம் வாழ்ந்தால் ஏழை இறைவனை வணங்கி வழிபட முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு இறைவனின் கட்டளைக்கேற்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து 13 பிறகு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறார். அங்க ஒரு பெரிய மாற்றம், தலைகீழ் புரட்சி. மதீனாவில் இருந்த வாழ்க்கைக்கும் மக்காவில் இருந்த வாழ்க்கைக்கும் மதீனாவில் இருந்த வாழ்க்கைக்கும் மத்தியில் ஒரு பெரிய வித்தியாசம், எதிர்பார்த்த வார்த்தைகள் வர்ணிக்க முடியாத பெரும் புரட்சி. அடிக்கு மேல் அடி வாங்கிய ஒரு மனிதர் அவற்றை தட்டி கேட்க முடியாத அளவிற்கு கைகள் கட்டப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு துன்பங்களை சகித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு அவருடைய கொள்கை என்பால் மக்கள் எல்லாம் ஈர்க்கப்படுகிறார்கள். ஏகத்துவ கொள்கை அப்படியே பல்கி பெருகுகிறது. ஒன்றன்பின் ஒன்றான அல்லாஹ்வுடைய தூதருடைய இஸ்லாத்தின்பால் மக்கள் வந்து சேர்றாங்க. சேர்ந்து 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 மதீனாவுடைய ஆட்சி நபிகள் நாயகத்தின் கரத்தில் ஆட்சி தலைவராக பக்கத்தில் இருக்கிற எத்தனையோ கிராமங்கள் நபிகள் நாயகத்தின் கையிலே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஆட்சிக்கு சொந்தக்காரனாக அல்லாஹ்வுடைய தூதர் உருவெடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் ஏற்கனவே இருந்ததை விட வித்தியாசம், பொருளாதாரத்தில் வித்தியாசம், ஆட்சி அதிகாரத்தில் வித்தியாசம். அப்படிப்பட்ட நேரத்தில் அவருடைய வாழ்க்கையை யோசிக்கணும். மக்காவில் விட்டுருங்க, மதீனாவில் அவர் ஒரு செல்வச்சீமானாக மட்டுமில்லை, ஒரு மிகப்பெரிய ஆட்சிக்கு சொந்தக்கார ஜனாதிபதியாக உருவெடுக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு வாய்ப்பு வருது, வசதி வருது, செல்வத்தை பெருக்கிறதுக்கு, செல்வத்தை அப்படி கொள்ள அடிக்கிறதுக்கு. சொல்லுவாங்க சாதாரணமா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுன்னு, அது மாதிரி மக்காவில் கொஞ்சம் கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு
கொஞ்ச நாளைக்கு பிறகு வாய்ப்பு வரும்போது அள்ளி எடுப்பாங்களே, அது மாதிரி வாய்ப்பு நபிகள் நாயகத்துக்கு வாசல் திறந்து கிடக்குது. வா, எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்க, எவ்வளவு வேண்டுமானாலும் அள்ளி எடுத்துக்க, எத்தனை கோடிகளை உருவாக்கிக்கொள், எவ்வளவு நீ சுகபோகமாக வாழ நினைத்தாலும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கான வாசல் அல்லாஹ்வின் தூதருக்கு மதியாவிலே திறந்து கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவர் ஆட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அப்பவும் உங்க காசுக்கு ஆசைப்படல, செல்வம் சேர்க்க விரும்பல, பொருளாதாரத்துக்கு முன்னுரிமை கொடுக்கல, செல்வ சீமான வாழணும் வளரணும் என்று சொல்லி ஆர்வம் காட்டல. அங்கேயும் கஷ்டமான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கையை, பொருளாதாரத்தில் பின்னங்கில் இருக்கிற ஒரு வாழ்க்கையை தேர்வு செய்கிறார்கள். நபிகள் நாயகத்தினுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் மன்னருக்கெல்லாம் மன்னராக அக்கம் பக்கத்து மன்னர்களை எல்லாம் மிரட்டுகிறார். அவருக்கு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துக்கிட்டு பக்கத்து நாட்டுக்கு வெற்றி எழுதுகிறார், மின் முஹம்மது பின் அப்துல்லா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரான், அருகாமையில் இருக்கக்கூடிய இத்தாலி, மன்னர்களுக்கு கடிதம் பறக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய லெட்டரே, முஹம்மது பின் அப்துல்லாவிடமிருந்து உனக்கு தபால் எழுதுகிறேன். அலீம் ரூம், மகத்தான ரோமாபுரியுடைய பேரரசர் ஹெரிக்கலுக்கு இந்த முஹம்மது எழுதிக் கொள்கிறேன். அஸ்லிம் தஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், நீ வெற்றி பெறுவாய், நீ நிம்மதி அடைவாய். அவர்தான் நபிகள் நாயகத்தின் பேரை கேட்டாலே பக்கத்து நாடுகளெல்லாம் திடுகிடுக்கிறது. அப்படிப்பட்ட பேரரசராக உருவெடுத்து விட்ட நிலையில் நபிகள் நாயகத்தினுடைய சொந்த வாழ்க்கை, மனைவி சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களுடைய குடும்ப நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்தாராக நாங்கள் மூணு நாள் வயிறார உணவு சாப்பிட்டதில்லை, மூணு நாளைக்கு நாங்கள் திருப்தியா சாப்பிட்டதில்லை. நான் சொல்றா, பெருங்கோட்டை ஜனாதிபதியுடைய மனைவி, பக்கத்து நாட்டு பேரரசர்கள் எல்லாம் நடுநடுங்குகிற அளவிற்கு கையிலே சாட்டையை தூக்கி நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாட்டினுடைய ஜனாதிபதியுடைய மனைவி சொல்கிறார், எங்கள் வீட்டிலே நாங்கள் மூன்று நாட்களுக்கு வயிறார உணவு உண்டதில்லை. உணவு என்ன உணவு? நம்ம திங்கிற மாதிரி ஆட்டுக்கறி பிரியாணி, மாட்டுக்கறி பிரியாணி, புலாவ் சோறு, விதவிதமா அடுக்கிறமே, வித்தியாசம் வித்தியாசமா சமைக்கிறமே, அப்படிப்பட்ட உணவா? நபிகள் நாயகத்தினுடைய உணவு எப்படி? வயிறான சாப்பிட முடியாதுன்னு சில நேரத்தில் நம்ம சாப்பிட மாட்டோம், குறைய சாப்பிடுவோம். என்ன சாப்பிட குறைய சாப்பிடுவோம்? பழைய கஞ்சி குடிக்க நல்லா இல்லை, சரி ஏதோ வயிற்று நடக்கிறதோ பசி இருக்குது, அதுக்காக வேண்டி வயிறார சாப்பிடாம கொஞ்சம் சாப்பிடுவோம். ஒரு நாள் குழம்பு சரியில்லை, ருசியா இல்ல, சோத்துல உப்பு இல்ல, குழம்புல உடம்பு இல்ல, சரி ஏதோ வயிற்று நினைச்சுக்குவோம், பசியால இருக்க முடியாது, அதுக்காக வேண்டி வயிறு நிறைய சாப்பிட மாட்டோம். நபிகள் நாயகத்துடைய அப்படியா? டெய்லி ருசியான சாப்பாடு கிடைக்கல, ஒரு அரவரை ருசி, அதனாலதான் வயிறு நிரம்பலையா? நபிகள் நாயகத்தினுடைய மொத்த உணவு, அவர்களுடைய மொத்த வாழ்க்கையின் உணவு கோதுமை. ஒரு குத்து கோதுமை எடுப்பாங்க, எடுத்தபடி திருகுக்குள்ள போட்டுபடி திருகுவாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி வசதியாக பட்டு மாறி அரைச்சு கொடுக்கக்கூடிய மிஷின் அன்னைக்கு கிடையாது. கடையில போய் அரைச்சல கோதுமை கேட்டா கோதுமை மாவு பாக்கெட் அப்படி கையில தூக்கி தர்றாங்களே, அது மாதிரி கிடையாது. ஒரு குத்து கோதுமை எடுத்து, நெல் மாதிரி இருக்கிற கோதுமை எடுத்து திருகையில போட்டு ரெண்டு திருகு, திருகுனா கொஞ்சம் உடஞ்சி, கொஞ்சம் உடையாம, கொஞ்சம் தூளாகி, கொஞ்சம் தூளாகாம அப்படியே உண்மையோட சேர்த்து வாரி எடுத்து கடையை வச்சு ஊதுவாங்க. ஊதுனா உண்மை பறக்கும், மாவு அரைகுறையா உடஞ்சிருக்கிற மாவு மிச்சமாகும். அந்த மாவுல தண்ணியை ஊத்தி பிசைஞ்சு உருட்டி வாயில் எழுதி போட்டுருவாங்க, அதையே தட்டி அடுப்பு வச்சு சூடாக்கி ரொட்டியாக்கி தின்றுவாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தோழர்களே. டிஎன்டிஜே வீடியோ விசனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள், வழி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சகாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா, இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரர்களுக்கான ஒரு மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD விலை ரூபாய் 90 மட்டுமே, கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம்
சிஎன்டிஜே வீடியோ விஷன் எண் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1 செல் 9500 1600